வெல்கம் டு லுக்கனவு உணவாகும் தாவரங்களில் இனிக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குன்றிமணி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இதை பேச்சுவாக்கில் சொல்லணும்னா குண்டுமணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்ரஸ் ப்ரீ கேட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குன்றிமணியோடைய கொடியோட வேற நாட்டு அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய இலைகளை வந்து நம்ம வாயில போட்டு சாப்பிடக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அளவாக அஞ்சிலிருந்து பத்து இலைகளை வந்து நம்ம சாப்பிடும்போது இது மலை மிளக்கியாக வந்து செயல்பட்டுருக்கு நீரிழிவு நோயை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கவங்க இந்த இலைகளை வந்து மென்னு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து பேதியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆகவே எச்சரிக்கையோடு சாப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த இலைகளை உலர்த்தி தேனி தயாரிப்புக்கான மூலிகை பொடியாகவும் செஞ்சு நம்ம வந்து உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகளில் கிளிசரின் அப்படின்னு சொல்லப்படுற செயல்படும் மூலக்கூறு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகளை கொதிக்கிற நீரில் வந்து போட்டு குடிக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா இருமல் சளி வயிற்றுபிசம் இது மாதிரியான விஷயங்கள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குன்றிமணியோடைய வேறு பெருஞ்சீரகம் மற்றும் சர்க்கரையை சம அளவு எடுத்துகிட்டு அதை நன்றாக நம்ம தூள் செஞ்சு வச்சுக்கிறது மூலயமா இதை ஒரு தேக்கரண்டி அளவு நம்ம சிறிய வெந்நீரோடு சேர்த்து சாப்பிட ஒற்றை தளவலி இதுமான விஷயம் இருந்தால் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே இந்த குன்றின்மனியுடைய பண்புகளாக வந்து கருதப்படுது இத்தகைய விஷயத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்க்குற பங்களிப்பாக உழவன் இயற்கை அங்காடி செங்கல்பட்டு மற்றும் இலை இயற்கை அங்காடி மதுரை மற்றும் மாப்பிள்ளி சம்பா இயற்கை அங்காடி காஞ்சிபுரம் மற்றும் கருப்பட்டி இயற்கை அங்காடி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு எல்லாரும் அடங்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறாங்க